Hi friends, welcome to Gram Thamma Samayal. இப்போ வந்து நான் வந்து இட்லி சாம்பார் பண்ண போறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். அது பாருங்க. இங்க பாரு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், ஒரு சின்ன கேரட், ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, ஒரு சின்ன பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். புளி வந்து ஒரு சுண்டைக்காயோட கொஞ்சம் பெருசாக எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து துவரம்பருப்பு வந்து நாங்கள் ஒரு நாலு பேருக்கு சாம்பார் வைக்க போகிறேன். துவரம்பருப்பு வந்து ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொடி, இது வந்து சாம்பாருக்கு நான் இந்த பொடி வந்து இடித்து நான் வறுத்துட்டு இடித்து இந்த இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு இப்போ நான் அதை இப்போ வறுத்து காட்டல. ஆனால் என்னென்ன வறுக்கணுங்கிறதுக்கு இந்த பொருள் தான் இருக்குது பாருங்கள். மிளகா ஒரு 6 மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தனியா ஒரு 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10-15 மிளகு, அதாவது 1 கொத்து கருவேப்பிலை, பெருங்காயம். இதை வந்து நான் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுதான் இது. நான் இன்னொரு நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் பொடியெல்லாம் காட்டுறேன். அதாவது சாம்பார் பொடி, ரசப்பொடி, கருவேப்பிலை பொடி இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டும்போது அதை நான் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பி விடுறேன். இப்போ வந்து இதுதான் தேவையான பொருள். இப்போ வந்து நான் இது வந்து பருப்பை வந்து முன்னாடி 2-3 தடவை கிளஞ்சிட்டு வந்துடுறேன். கிளஞ்சிட்டு அப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி பருப்பை வந்து வச்சுட்டேன். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள். தண்ணி 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள், 1 பெருங்காயம், அதிலே வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டுடுறேன். கத்திரிக்காய் மட்டும் நான் அப்புறம் தான் போடுவேன். நான் இது பருப்பு வெந்த பிறகு தான் அதில் போடுறது. இது வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள். இந்த உப்பு எதுக்குன்னா அந்த இதை வெங்காயம் காயில் ஏறுறதுக்காக இந்த உப்பு. இந்த பருப்பும் வந்து குழையாது உங்களுக்கு. இது பருப்பு வெந்த பிறகு நம்ம அடுத்தது என்ன செய்யலாம்ங்கிறத பார்ப்போம். இப்போ எல்லாம் இதில் போட்டுட்டேன் குக்கரில். இப்போ வந்து குக்கரை மூடணும். மூடிட்டு நான் 1 விசில் தான் வைப்பேன். இது வந்து 1 விசில்லே எங்கள் இது வெந்துடும் எல்லாமோ. 1 விசிலில் நான் எடுத்துடுவேன். அதை எடுத்துட்டு அப்புறம் நான் கத்திரிக்காய் போடணும். அது விசில் வந்தோடனே நான் கத்திரிக்காய் போடுறேன். இப்போ வந்து 1 விசில் வந்துடுச்சு. 1 விசில் வந்தோடனே நான் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஏன்னா இது ரொம்ப குழம்பிடும் எங்களுக்கு, அதனால தான் நான் எடுத்துப்பேன். ஒரு விசில் தான் பருப்பு எப்படி குழஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து நான் இதில் வந்து கத்திரிக்காயை போட்டுருவேன். நான் 1 விசிலே பருப்பு நல்லா குழஞ்சி வந்துருச்சு. கத்திரிக்காய் 1 கொதி வந்த பிறகு இது ரொம்ப நாளை கொதிக்கக்கூடாது. ஏன்னா சின்ன சின்னதாக அரைஞ்சி பண்ணுறது சீக்கிரம் அப்படியே கரைஞ்சிடும். இது 1 கொதி வந்த பிறகு நான் புளி கரைச்சி விட்டுருவேன். அப்படியே தாளிச்சு கொட்டிடுவேன் அடுத்தது. இப்போ பாருங்கள், 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்தோடனே நான் புளி கரைச்சி பாருங்கள். கத்திரிக்காய் வந்துடுச்சு. இப்போ நான் புளியை கரைச்சி அதில் விடுறேன். இப்போ நான் வந்து இந்த பவுடர் வறுத்து பொடி பண்ண பவுடரை வந்து நான் 1-2 ஸ்பூன் இதில் கலந்துக்கிறேன் பாருங்கள். இந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் மாதிரி சாம்பார் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து தாளித்து கொட்டிட வேண்டியதுதான். இதில் வந்து நல்லா அந்த தாளிக்கிறது வறண்டி போட்டிருக்கேன். வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஏற்கனவே நான் பெருங்காயம் இதுலேயும் போட்டிருக்கேன். அந்த பொடியிலையும் வறுத்து வச்ச பொடியிலையும் பெருங்காயம் போட்டு தான் நான் இது பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பெருங்காயம் தேவை கிடையாது.
கட்டி வெங்காயம் நான் போட மாட்டேன், கறியை கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டு நான் கொஞ்சம் கொண்டு கலந்துக்கிறேன். தாளிச்சதில் கொட்டிட்டேன். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மாவு வந்து இட்லி மாவோ அல்லது கடலை மாவு நீங்கள் அரிசி மாவு எது வேணாலும் கரைச்சி நீங்கள் கொட்டிக்கலாம். நான் உப்பு வந்து பாதி உப்பு போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் அப்போது வேகும் போதே நான் பாதி உப்பு போட்டுட்டேன், மீதி வந்து இதை பாருங்க 1 ஸ்பூன் உப்பு நான் போட்டுக்கிறேன். போதும் உப்பு போதும். அதோட நான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வந்து பாருங்கள் வெல்லம், ஒரு சுண்டைக்கு அளவுக்கு வெல்லம் போடுவேன். அந்த வெல்லம் எதுக்குன்னா இதில் உள்ள உப்பு உரப்பு புளிப்பு இதெல்லாம் ஒன்றா கரெக்டாக காட்டுறதுக்கு தான் இந்த வெல்லம், அது போட்டால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெல்லத்தையும் அதில் போட்டுக்கிறேன். இந்த பாருங்கள் இதை கரைச்சி கொஞ்சோண்டு இட்லி மாவு தான் நான் கரைச்சி விட்ருக்கேன், நீங்கள் எது வேணாலும் கரைச்சிங்க. கடலை மாவு இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், அல்லது வெறும் அரிசி மாவு இருந்தாலும் போட்டுக்கலாம், இட்லி மாவு இருந்தாலும். கருவேப்பிலை போட்டேன், கொத்தமல்லியும் கொத்தமல்லி தழியும் போட்டிருக்கேன் நான். பாருங்கள் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவு கரைச்சி விட்ட பிறகு ரொம்ப நாளைக்கு கொதிக்க வேண்டாம், இறக்கிட வேண்டியதான் சாம்பாரை. நான் இறக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் மாதிரி இருக்கும். அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு தோசையும் ஊற்றி நல்லா கரகரன்னு நல்லா வந்து முறமுறன்னு எடுத்துருக்கேன் தோசை. இது வந்து சாம்பார் வச்சுருக்கேன் பாத்திரத்தில். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இதேமாரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நாங்கள் அப்பப்போ போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கோம். Thank you, friends.